ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெக்ஜி குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம மெக்ஜி குக்கிங் சேனலில் ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நாட்டு காய்கறிகள்லாம் வச்சு எப்படி ஒரு டேஸ்டியான குழம்பு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் 3 இல்லை 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொரிக்க விடுங்க. கடுகு, ஜீரகம், வெந்தயம்லாம் நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்து பொரிக்க விடுங்க. கருவேப்பிலை சேர்த்ததும் 8 பல் பூண்டு தோலோடு இடித்து சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் 3 தக்காளியை சேர்த்து வதக்கிக்கோங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, காய்கறிகளை சேர்த்துக்கலாம். கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வேணுன்னா வாழைக்காய் கூட சேர்த்துக்கலாம். காய்கறி அளவில் எவ்வளோ வேணுனாலும் சேர்த்துக்கலாம். காய்கறி சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய்கறியை சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. காய்கறி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கினதும் 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் சேர்த்ததும் அரிசி வாஷ் பண்ண தண்ணியை 2 கப் சேர்த்துக்கோங்க. அரிசியை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி அந்த தண்ணியை எடுத்துக்கக்கூடாது, செகண்ட் வாஷ் பண்ணி அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதும் மாங்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு எலுமிச்சை பழ சைஸ் புளியை நல்லா கரைச்சி அந்த தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. லைட்டாக கொதித்ததும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 1 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 1 விசில் வந்ததும் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராகவே நாட்டு காய்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மெக்ஜி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.